கொரோனா காலகட்டத்தில் ஏற்றுமதி இரண்டு மடங்கான ஒரே பொருள் வந்து செராமிக்ஸ். ராஜ்கோட் பகுதியிலேருந்து அதிகமாக பல நாடுகளுக்கும் செராமிக்ஸ் வந்து ஏற்றுமதி ஆகுது. ஜூலை 2019 41 சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட அந்த பகுதியில் செராமிக்ஸ்க்காக இஷ்யூ பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் சிஓன்னு சொல்லுவாங்க, அது 41. அதே ஜூலை 2020 இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் வந்து 80. கரெக்டான ஃபிகர் எவ்வளவு வந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் இஷ்யூ பண்ணதை வச்சே வந்து ஏற்றுமதி 2 மடங்கு அப்படின்னு சொல்லி அந்த செராமிக்ஸ் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தோட தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஏன் இப்படி ஏற்றுமதி 2 மடங்கானுச்சு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 41 CO 80 CO அப்படின்னா இது ஏதோ கொஞ்சம் குறைஞ்ச குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். அப்படி கிடையாது. அதுக்கு அவரே வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. 40-45 CO சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் வந்து ஒரு வருஷத்தில் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சு, ஒரு மாதத்தில் இஷ்யூ பண்ணப்பட்டுச்சுன்னா அதனோட ஏற்றுமதி வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000-1200 கோடி. இப்போ 80 சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்ஜின் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குன்னா இதனோட வேல்யூ வந்து 1800-2000 கோடி அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நமக்கு வந்து சைனா தான் மிகப்பெரிய காம்படிட்டர் இந்த செராமிக்கை பொறுத்தவரையில். நெட் டு நக் ப்ரைஸில் தான் வந்து நாம் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கறது வந்து சைனா. அதுக்கடுத்து 2 பெரிய நாடுகள் வந்து நமக்கு காம்படிட்டர் யாருன்னா இத்தாலி, அதுக்கப்புறம் ஸ்பெயின். இத்தாலியோட செராமிக்கோட குவாலிட்டியும் ஸ்பெயினோட குவாலிட்டியும் வந்து உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும். நல்ல வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய பொருள், அவங்களும் நமக்கு பெரிய காம்படிட்டர். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் இன்றைக்கி ஏற்றுமதியை 2 மடங்கு ஆக்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் 2. ஒன்று, ஆன்டி சைனா சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு உலகத்தில் பல நாடுகள் மனசில் வந்து இருக்குது. சைனாவோட சமீபத்தில் நடந்த அது மேற்கொண்ட நடவடிக்கை இதெல்லாம் வந்து பல நாடுகளுக்கு அதிருப்தி கொடுக்கறதுனால அங்கே வாங்கிறதுக்கு இங்கே வாங்கலாம், கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு நிறைய பேர் வர்றாங்க. 2வது வந்து கொரோனா. இத்தாலியிலையும் ஸ்பெயின்லையும் கொரோனாவோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே தொழிலில் பழைய மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் அங்கே போகக்கூடிய கஸ்டமர்ஸும் இந்தியா தான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இந்த 2 காரணத்தினால இந்த ஏற்றுமதி அப்படின்றது அபரிமிதமாக 2 மடங்காக வளர்ந்துருக்கு.